அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை ஏற்று திமுக ஒன்றிய பெருந்தலைவர் நிதியிலிருந்து 20 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு ரீபன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் அடங்கிய தண்டலம் ஊராட்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் நிதியிலிருந்து 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் பேவர்பிளக் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தண்டலம் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் முயற்சியில் அமைக்கப்பட்ட புதிய சாலையை திருப்போரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தண்டலம் ஒன்றியக்குழு உறுப்பினர் தட்சணா மூர்த்தி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பரிமலா யுவராஜ், ஊராட்சி செயலர் கோபாலகிருஷ்ணன், வார்ட் உறுப்பினர்கள் வெங்கடேசன், கலைசெல்வி, ஏழுமலை நலிதா, பிரகாஷ், சாமுண்டீஸ்வரி, துரை, நந்தினி, சேகர், டில்லி, திருநாவுக்கரசு, பரந்தாமன், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் திமுக, அதிமுக, பாமக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிமுக தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன், திமுக திருப்போரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் எல் இதயவர்மன் என்பவரிடம் தண்டலம் ஊராட்சியில் பல்வேறு இடங்களில் புதிய சாலை அமைக்க கோரிக்கை வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து தண்டலம் ஊராட்சிக்கு உட்பட்டு மேட்டு தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள அன்னை இந்திரா குறுக்கு 2வது சாலை 9.50 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, பழண்டோன் கோவில் சாலையில் 6.90 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக பவர்பிளக் சாலை, பள்ளத்தண்டலம் கங்கையம்மன் கோவில் தெருவில் புதிய சிமெண்ட் உள்ளிட்ட இடங்களை சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை பணிகள் அமைத்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்.